நண்பர்கள் அனைவரும் வணக்கம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் மோஷன் ஓப்பன் பண்ணி நான் கொடுத்துரு இமேஜ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிங்க. நான் ஏன் பார்த்தீங்கன்னா சொல்லணும், அது எவ்வளோ வீடியோவில் சொல்கிறது தான். ஸோ நீங்கள் அதை எப்படி இருந்தாலும் அதை பேசிக் கற்றுட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் நான் இப்போ சொல்லலை. நீங்கள் வந்து அது மாதிரி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்கன்னு தவிர சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போகிற இனிமேல் அலைட் மோஷன் டுடோல் வீடியோ எல்லாமே உங்களுக்கு கன்ஃபார்மாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இமேஜெல்லாம் செட் பண்ணுறங்க. செட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா டெக்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரைட்டாக அனிமேஷன் போயிடலாம். சாங் ஆட் பண்ணிங்க இப்போ பார்த்தீங்கன்னா அனிமேஷன் போயிடுறேன் ஸ்ட்ரைட்டாக. ஸோ வீடியோ லென்த்து பண்ணால் அப்புறம் உங்களுக்கும் போர் அடிக்கும். ஸோ ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டு போயிடுங்க. டெக்ஸ்ட்டு போயிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆட் பண்ணிக்கிறேன் லிரிக்ஸு. தமிழ் இந்த தமிழ் ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருப்பேன், வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ ஆல் மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்டு எக்ஸ்எம்எல் ஃபைலு இமேஜ் டெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் கொடுத்துருப்பேன், அதாவது ஃபாண்ட்டு. நீங்கள் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீட் செட் பண்ணிக்கலாம். பீட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 128 பீட் போதும். கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் தான் செட் பண்ண போகிறேன். ஸோ இந்த இது கிளிக் பண்ணால் உங்களுக்கு இப்படி சென்டராக வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிக் கொடுத்துட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா எங்கே செட் பண்ணுவோம். ஸோ நான் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த இடத்த செட் பண்ணிக்கிறேன் நண்பா. கரெக்டாக செட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா சாங் ஆட் பண்ணல. நீங்கள் சாங் ஆட் பண்ணிங்க, ஆட் பண்ணிவிட்டு எது வரைக்கும் வருதோ ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை எடுத்து வந்து வச்சுக்கோங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 செகண்ட் நான் சும்மா வச்சு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனிமேஷன் ஆட் பண்ண போகிறோம். ஸோ டெக்ஸ்ட்டை கிளிக் கொடுத்துட்டு எஃபெக்ட்ஸ் கொடுங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போயிடுங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போய்ட்டு டெக்ஸ்ட்டுள்ளே போயிடுனா கீழே இருந்து ரெண்டாவது டெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் கொடுங்க. அதை கிளிக் கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டில் தான் பண்ண போகிறோம், எண்டு ஆப்ஷன் வேணால் ஸ்டார்ட் தான் நண்பா. ஸோ இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அங்கே வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு பாயிண்ட் வச்சு இப்போ அந்த லிரிக்ஸ் தொடங்குது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பாயிண்ட் வச்சு ஸ்டார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீ ஃப்ரேம் கொடுங்க. கொடுத்துட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்டு முடியறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தள்ளி, ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கால் வாசி அந்தமாரி வந்து அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு இங்கே தான் நம்ம வேல்யூ மாற்ற போகிறோம். ஸோ இங்கே வேல்யூ எவ்வளோனா ஃபுல்லாக குறைச்சிங்க 100ல் வந்துடணும். ஸோ இப்போ இங்கே லாஸ்ட்டில் 100 இருக்கணும், இங்கே ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 0 இருக்கணும். ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னா தெரியும் நினைக்கிறேன். அப்படி பண்ணிவிட்டு கீழே வாங்க. எண்டு ஃபேஸில் எதுவும் பண்ணாதீங்க. ஆஃப் ஃபஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 வைங்க. ஒய் எதுவும் பண்ணாதீங்க. எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் 6 வைங்க. வச்சுட்டு இப்போ ஆங்கிள் தான் நண்பா நமக்கு மெயினே இந்த டெக் அனிமேஷனுக்கு. ஸோ ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கும் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள். இந்த கீ ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் -356.1 ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை ஆட் பண்ணிங்க. ஸோ பாருங்கள் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஆட் பண்ண முடியலன்னா நான் வந்து இப்போ எக்ஸ்எம்எல் ஃபைல் கொடுத்துருப்பேன். ஸோ எடுத்துங்க. ப்ரெசென்ட் லிங்க் கொடுக்க முடியல, அது ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன் அலைன் மோஷனில், என்னால் கொடுக்க முடியல. ஸோ சாரி, நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செட் பண்ணிட்டேங்க. பாருங்கள் 359.1 நான் செட் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள் 359.1 நான் செட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ செட் பண்ணது 359.1 நம்ம செட் பண்ணியாச்சு நண்பா. செட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ இதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள். அது வந்து எங்கே ஆட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் தோ இங்கே வந்துருங்க. இங்கே முடியறதுக்கு முன் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி பார்த்தா அதுக்கு அடுத்த கீ ஃப்ரேம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு ஸ்டெப்பும் போல் நார்மலாக 0 வச்சுருங்க. ஸோ இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ எப்பவும் போல் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஸ்டார்டிங்கில் கொண்டு வந்துடுங்க வேகமாக. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாரி, ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொண்டு வந்தாச்சு, 0 வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நகரத்து தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுவெலாம் பண்ணுறது தெரியும் நினைக்கிறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கீ ஆங்கிள் ஆட் பண்ணியாச்சு கீ ஃப்ரேமில். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதேமாரி தான். ஸோ இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள், அது ஒன்றும் ஆகாது. நீங்கள் மேலே மேலே கீ ஃப்ரேம் ஆட் பண்ணால் அந்தந்த கீ ஃப்ரேம் அதாவது கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குறைச்சிங்க, வெயிட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குறைச்சிட்டு உங்களுக்கு சின்னதாகிடுச்சு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ குறைச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது அந்த முடியறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்தடுத்து அப்படியே கீ ஃப்ரேம் பக்கத்தில் அந்தமாரி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக அதை ஸ்டார்டிங் எப்படின்ட்டு 0. ஸோ அங்கே கொண்டு வந்துடுங்க, வெயிட் பண்ணுங்கள். ஸ்ட்ரெச் தொட்டுவிட்டேன் சாரி. ஸோ இதை கொடுத்துட்டு ஸ்டார்டிங்கில் கொண்டு வந்துடுங்க அந்த 0. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் 0 கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்துருப்பிருக்க அவ்வளோ தான் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்டன்னு மாற்றிடுங்க. இந்த கலர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க, வேணான்னா விட்டுருங்க. நான் சும்மா க்ரீன் கலர் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுக்காக வைக்கிறேன்.
ஸோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது ஸ்கொயர் ஸ்கொயரில் தான் இருக்கணும். ஸோ மிச்சம் எல்லாமே முடிஞ்சுது. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தோ பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த அனிமேஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒவ்வொரு லெட்டராக பார்த்திங்கன்னா வரமாரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லிரிக்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இப்போ ஒரு தடவை பாருங்கள், நம்ம எடிட் பண்ணி வச்சு ரெண்டு லிரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிடுறோம். ஸோ உங்களுக்கு பார்க்கவே ரொம்பவே நல்லாயிருக்கும், நீங்கள் சாங்கோடு கேட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை ஆட் பண்ணி முடிச்சிட்டு பிறகு பார்த்திங்கன்னா நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன், லிங்க்கை கொடுக்குறேன், ஒரு ஹார்ட் லேயர் மாரி. ஸோ அதை ஆட் பண்ணுங்கள், பார்க்குறதுக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இப்போ அந்த ஹார்ட் லேயர் எடுத்துகிட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேயர் தான் சொன்னேன். ஸோ இந்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வச்சுட்டு மேலே 3 dots இருக்கும், அந்த கிளிக் கொடுத்து ஃபில் ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்தனா ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்துடும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை பிளெண்டிங் அண்டு ஒப்பாசிட்டி உள்ளே போயிட்டு டார்க் அண்டில் போயிட்டு மல்டிப்பிள் அப்படின்னு கொடுங்க. ஸோ சாரி, வெயிட் பண்ணுங்கள் நண்பா, தப்பாக சொல்லிட்டேன். லைட் அண்டில் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான். இப்போ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு அந்த ஹார்ட் லேயரில் இதை பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான டியூட்டோரியல் நம்ம சேனலில். ஸோ இதை பண்ணிவிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா லிரிக்ஸும் ஆட் பண்ணுறங்க. ஸோ மொத்த லிரிக்ஸ் ஆட் பண்ணுற பிறகு இங்கே கண் மாரி பார்த்திங்கன்னா, ஸோ அது எல்லாத்தையும் கிளிக் கொடுத்து மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை குடித்தினா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரூப்பாக மாறிடும் லிரிக்ஸ் எல்லாமே. இப்போ பார்த்திங்கன்னா லிரிக்ஸ் தனித்தனியாக இருக்காது, குரூப் 1 1 சொல்லிட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா காட்டும். அது வந்து பார்த்திங்கன்னா குரூப் 1 கிளிக் கொடுத்து பார்டர் ஷேடோவில் போயிடுங்க. போயிட்டு தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து பார்த்திங்கன்னா கலர் சூஸ் பண்ணிங்க. நான் க்ரீன் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 7:1 வச்சுட்டு இதை ஆன் பண்ணி விட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பின்னாடி பேக்ரவுண்டில் இது வர மாதிரி இருக்கும். இந்தமாரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹேங் ஆகாது இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணும்போது. ஸோ இது ஒரு ஸ்மால் ட்ரிக்ஸ் தான், நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ நீங்கள் எடிட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ அப்போ தான் என்னால் அடுத்த வீடியோ போட முடியும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு பார்க்குறேன். பாய்.